ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சில அற்புதமான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லுவோம். வேதங்களில் இருக்கிறத பூரா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், இறைவனை நோக்கிய வாழ்க்கைகள். என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் பெருசு பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது பெருசு கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் காலம் கழித்து அது தோண ஆரம்பிச்சு. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசில் சாக்லேட் பெருசாக தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சுச்சா அது பெருசாக இருந்தது நினச்சா வாங்கிக்கலாம், வேலை கிடைக்கிற வரைக்கும் அது பெருசாக தெரியும், அப்புறம் இன்டர்வியூ பெருசாக தெரியாது, வேலை கிடச்சதுக்கப்புறம் தக்க வைக்கிறது பெரிய விஷயமாக தெரியும், அடுத்த நிலைக்கு வரும்போது அந்த அதுக்கு முந்தின நிலை பெருசாக தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காரியம் தாண்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பெருசாகவே தெரியாது இல்லையா. அப்படி பெருசாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தை மனைவி குழந்தைகள் அது மட்டும் என்றைக்கும் மாறாதவா, பெரிய விஷயந்தான் நமக்கு, சகோதர சகோதரிகள். இந்த மாதிரி இன்னைக்கு இறைவனுடைய அனுகிரகம், அதாவது கிரேஸ்ஃபுல் லைஃப் இஸ் எ பீஸ்ஃபுல் லைஃப்ன்னு சொல்லுவாங்க, இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாலே மன திருப்தி மன நிம்மதி, இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகமும் மனதில் ஒரு தெம்பு, மனதில் ஒரு தைரியம், மனோதைரியம்னு சொல்லுவாள் இல்லையா, இந்த மனதில் ஒரு தீர்க்கமான தெம்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை திருப்ப திருப்ப ஜபிக்க ஜபிக்க நம்மளுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும், ஒரு ஒரு ஆழ்ந்த நிம்மதி வரும். அது அற்புதமான வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சக்தியா கிருபாயுக்தம் ஜீவன் மஸ்தி, சக்தியா கிருபாயுக்தம் ஜீவன் மஸ்தி, சக்தியா கிருபாயுக்தம் ஜீவன் மஸ்தி, சக்தியா கிருபாயுக்தம் ஜீவன் மஸ்தி. இந்த வார்த்தைகள் இந்த மந்திரங்கள் திரும்ப 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 ஜபி ஒரு பெரிய மனோ தைரியங்கள் வரும், நிச்சயமாக நம்மளுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும். மீண்டும் நாளை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரன் மகேஷ் வேல்வேல் முருகன் அற்றுவேல் முருகனுக்கு நன்றி.